அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்வோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் செய்வதை போல பாஜக கட்சி, அதாவது மாநில கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் திமுகவை, அதாவது தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்னென்ன செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டுமோ அவ்வளவையும் பாஜக செய்து வருகிறது. அந்த கட்சியினுடைய, பாஜகவின் ஐடி விங், திமுகவுக்கு எதிராக ஏராளமான செயல்பாடுகளை செய்து வருகிறது. அது மட்டுமல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்ற திமுகவின் பெரிய தலைகள் இன்று பெரும் சிக்கலில் இருக்கிறது. பாஜகவின் அண்ணாமலை இந்த செயல்பாடுகளை முன்னின்று மிகவும் வேகமாக செய்து வருகிறார். இது ஒரு கரையில். இந்த மாதிரியாக பாஜக ஏராளமான திமுக ஆட்சிக்கு எதிரான காரியங்களை செய்து வருவதனால் பாஜகவுக்கு பலன் கிடைக்குமா என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். வட இந்தியாவை போல் தமிழகம் இல்லை என்பதே உண்மை. இன்றைய நவீன உலகில் வடகொரியா, இஸ்ரேல் போன்ற நாடுகளில், அதாவது உலகில் உள்ள பெரும்பான்மையான நாடுகளில் ட்ரோன்களை பற்றியும் அணு ஆயுதங்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் நமது நாட்டில் இன்னமும் வில்லையும் அம்பையும் தூக்கி கொண்டு, அதாவது சிறு பிள்ளைத்தனமாக வில்லையும் அம்பையும் தூக்கி கொண்டு அலைவதால் என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது என்று தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் சிந்திக்கிறார்கள். இரண்டாவதாக, மகான்கள் என்றால், அதாவது கடவுள் என்றால், பாமர மக்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வதே அவர்களுடைய வேலையாக இருந்தால் அது நாட்டிற்கு நலம் பயக்கும். ஆனால் நமது நாட்டில் தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய கடவுள்களையே நாம் வணங்கி வருகிறோம். மக்களுக்கு, அதாவது பாமர மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கடவுள்களை தேடித்தான் கண்டுபிடிக்க முடியும். மூன்றாவதாக, தலைவர்கள் என்றால் பாமர மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சேவை செய்பவர்கள்தான் தலைவர்கள். அடித்தட்டில் உள்ள மக்களை, பொருளாதாரத்தை, அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றம் கொண்டு வருவதுதான் தலைவர்களின் வேலை. ஆனால் நமது நாட்டில் உள்ள தலைவர்கள் பெரும் பணக்காரர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் சிந்தனை செய்கிறார்கள். மூன்றாவதாக, ஐரோப்பாவிலிருந்து சில கப்பல்களில் பீரங்கி, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களுடன் வந்த வெள்ளையர்கள் நமது நாட்டில் இருந்த கோடிக்கணக்கான மக்களை அடிமைப்படுத்தினார்கள். இங்குள்ள அரிவாள், அம்பு, வில் போன்ற ஆயுதங்களை கையிலேந்திய
நமது தெய்வங்கள் நமது நாட்டை அவர்களிடமிருந்து காப்பாற்றியதா என்று தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள். இது இப்படி இருக்க தற்பொழுது தமிழ்நாட்டின் அரசியலில் அண்ணாமலை, தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்களை ஓரங்கட்டிவிட்டு நமது நாட்டின் நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வருவதற்காக பாஜகவின் மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக உள்ளது. பாஜக தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணனை போல மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானை போல சட்டீஸ்கரின் முன்னாள் முதலமைச்சர் ரமன் சிங்களைப் போல மகாராஷ்டிராவின் தேவேந்திர பட்னாவிஸ் போன்றவர்களைப் போல ராஜஸ்தானின் வசுந்தர ராஜ் சிந்தியாவைப் போல தலையாட்டி பொம்மைகளாக இருப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அண்ணாதிமுகவை பற்றியும் அதிலுள்ள தலைவர்களை பற்றியும் பாஜக எந்த விதத்திலும் கவலைப்பட தேவையில்லை. அண்ணாதிமுகவும் அதன் தலைவர்களும் பாஜகவின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காலில் விழும் நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பதே உண்மை. சின்னம்மா சசிகலா அவர்களின் காலில் விழுந்த இவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களின் காலில் விழுவது பெரும் பாக்கியமாகத்தான் இருக்கும். தமிழ்நாடு சம்பந்தமான பாஜகவின் கணக்கு பலிக்குமா இல்லை பலிக்காதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காலம்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும். அலசல் டிவி நேயர்களே, இது போன்ற செய்திகளை சுடச்சுட தெரிந்து கொள்ள எங்கள் அலசல் டிவியை ருசித்து பாருங்கள். எங்கள் அலசல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.